நர்மதா விருந்தினர் பக்கம் இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா புகைப்பட கலைஞராக தனது பயணத்தை திரைத்துறையில் ஆரம்பித்து ராஜாராணி மாஸ்டர் மற்றும் சமீபத்தில் வெளியான ஸ்டார் போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகர் ராஜாராணி பாண்டியன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ராஜாராணி பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம் சூப்பர் சார் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்டாராக நாங்கள்லாம் வந்து உங்களுடைய கதையை கொண்டாடுற அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க சார் எல்லாேருக்கும் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து படமாக பார்க்குற பாக்கியம் கிடைக்காது சார் அப்படி ஒரு பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸ்டார் திரைப்படத்து மூலமாக மக்கள் எல்லோரும் வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நான் வந்து பெரிய ரொம்ப மிக்கற்ற மகிழ்ச்சின்னு சொல்லம் இல்லையா அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது இருந்தாலும் வந்து என்னுடைய கதை அதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஒரு திரைப்படமாக ஆக்கி அது எனக்கே சமர்ப்பணம் சமர்ப்பணம்ங்கிறது இறந்த பின்னாடி தான் எல்லாருக்கும் கிடைக்கும் என்னுடைய தந்தையாருக்கு சமர்ப்பணம் என்னுடைய தாயாருக்கு சமர்ப்பணம் திரைப்படத்துறையில் இறந்த பின்னாடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய மகன் நான் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அதை நான் சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மக்கள் அது விஷயமா இப்போ முதல்ல வந்து ராஜாராணி பாண்டியனுங்கிறவங்க வந்து இன்னைக்கு டயர்ட்ரி இல்லை அப்பா அப்படின்னு வந்து சில்பி எடுக்கிறாங்க அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைட்டில் கார்ட்லேயே உங்களுக்கு வந்து அது படம் எங்கள் என் அப்பாவுக்கு சமர்ப்பணம்னு போடுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார் இல்லை அங்கே சர்ப்ரைஸ் ஆகும் எதுவுமே தெரியாது சர்ப்ரைஸ் எனக்கு கதை நான் எப்போயுமே பையன்ட்டு என்ன கதை எடுக்கிற என்ன ஷூட் பண்ணேன்னு அப்படி கேட்க மாட்டேன் இன்றைக்கி ஷூட் நல்லா போச்சா பிரச்சனை இல்லாமல் போச்சா அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் அது பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிறத நான் இவ்வளோ தான் சொல்லுவேன் வேற எந்த இதுலையுமே கலந்துக்க மாட்டேன் இப்போ நான் நடிக்கிறேன்னா கூட எனக்கு என்ன கே கேரக்டர்னு கேட்க மாட்டேன் அங்கே போய் டைலாக் கொடுத்தா நான் நடிச்சுப்பேன் இது இவ்வளோ வேணால் இவ்வளோ இவ்வளோ குறைச்சிக்கங்க இல்லை இவ்வளோ கூட்டிக்கிங்கன்னு சொன்னால் அடுத்த ஷார்ட்கு அது ஓகே பண்ணிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் எந்த இயக்குனர் இருக்கையுமே அப்படி தான் நான் நடந்துக்கலேன் என்ன கதையை புரிஞ்சு கதை தெரிஞ்சு நடிக்கிறது நல்ல விஷயம் பட் எனக்கு தெரியாமல் தானே சர்ப்ரைஸாக தானே இந்த படம் எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் எனக்கு என்னுடைய போர்ஷன் மட்டும்தான் என்னுடைய போர்ஷன் ரைட் இந்த அந்த அப்பா வந்து ஒரு பொறுப்பு இல்லாத அப்பா ரைட் ஒரு குடியாரப்பையை அப்படி நினச்சிக்குவோம் அந்த ரேஞ்சு தான் என்னுடைய இது அப்போது இதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்போ அந்த நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் ஆனால் நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை சார் உங்களுடைய பையன் வந்து உங்களுடைய கதையை வந்து படமாக்கியிருக்காரு அதுல உங்களை போட்டிருக்காரு அதுவும் உங்களை ஒரு நெகட்டிவ் ஷேட்ல போட்டிருக்காரு அப்படின்றது வந்து நாங்களாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நீங்க எனக்குன்னு படம் போட்டுட்டு ஏன்ப்பா எனக்கு இப்படி ஒரு ரோல் கொடுத்தேன் எனக்கு பேசாம அந்த ரோலே கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்கலையா சார் நான் தான் சொன்னேன் இப்படி சொல்லியிருக்கேன் அதாவது அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி எந்த கேரக்டருமே கொடுக்காது அப்பாவுக்கு இந்த கேரக்டர் அப்பா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நினைக்காது அந்த கேரக்டருக்கு அப்பா தேவைப்பட்டால் இது அப்பாவை இந்த இந்த கேரக்டர் செஞ்சால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த கேரக்டர் கொடு படத்தில் கேரக்டர் இல்லாட்டினா கூட அதை பற்றி கவலைப்படாத உனக்கு தேவையான கேரக்டர்கள் வச்சு படாது இப்போ அப்பா கேரக்டர் வந்து நிறைய பேர் நீங்களே நடிச்சிருக்கலாமே நீங்களே நடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நான் நடிச்சிருந்தால் நிச்சயமாக அது வெற்றி படமாக ஆயிருக்காது வாய்ப்பில்லை எவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடிச்சிருந்தோம் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்கே ரிசல்ட்டு தெரிஞ்சு போயிடும் அவங்க அப்பா அப்பா வச்சு படம் எடுத்துருங்க அப்பா அக்கா எடுத்த மாதிரி தான் போயிருக்கோம் இதில் அப்படி இல்லையே அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு என்ன மாதிரியே வாழ்ந்து கட்டிருக்க எனக்கு என்ன என்னுடைய என்னுடைய ஹாப்பிட்டு என்னுடைய என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் படத்தில் வைக்கும்போது அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக லால் ஃபோட்டோகிராஃபராக வாழ்ந்திருக்கார் என் ஃபேமிலியாகவே வாழ்ந்திருக்கார் என் மனைவி தான் சொன்னான் அந்த அம்மாவும் என்ன மாதிரியே என்னுடைய இது கேரக்டருக்கு குணாதிசயங்கள் அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க லால் சார் அப்படியே உங்களுடைய கேரக்டரை பிரதிபலிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது சிறப்பு அதுதானே அப்ப அப்போ அன்னைக்கு வந்து நான் நினைச்சிருந்தா எனக்கு பாப்பா அந்த அப்பா கார்ட்டு நானே பண்றேன்னு சொல்லியிருக்கலாம் அது நான் எப்பயும் ஏற்றுக்க மாட்டேன் கதைக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்கணும் அப்பாக்கா செய்யவே செய்யாதே நான் யாரும் இப்போ இந்த முதல் படத்துலையும் சொல்லியிருக்கேன் இந்த படத்துலையும் சொல்லியிருக்கேன் எப்போயுமே அதை சொல்லுங்க சார் ஸ்டார் படத்தில் முக்கியமான ஒரு இடத்துல நீங்க ஸ்க்ரீனில் வருவீங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெயிலர்ல எங்கேயுமே நீங்க இருக்க மாட்டீங்க அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு பட் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டார்ட் வரப்போ பயங்கரமாக தியேட்டர்ல எல்லாரும் விசில் அடிச்சு கை தட்டி அந்த ஒரு மூமெண்ட் நீங்கள் பார்த்தப்ப எப்படி சார் அது அதை நான் ஐம்பது படங்கள் நடிச்சிருக்கேன் இது வரைக்கும் ராஜா ராணியிலேருந்து ஐம்பது படங்கள்லையும் எனக்கு என்ன திரையில் காட்டினோடனே கை இந்த படம் மட்டும்தான் நான் அடுத்த சீன் எப்படி நடிக்க போறேன் என்ன கேரக்டரும் கூட ஜனங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த ஓப்பனிங் உடனே கைதுட்டினாங்க அது வந்து மிகப்பெரிய எனக்கு நான் பெரிய ஒரு வெற்றி அடைய அனுபவிச்சிருக்கேன் அடைந்துங்கிற அனுபவிச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க கண்டிப்பா சார் ஏன்னா நாங்க வந்து நீங்க உங்களுடைய சீன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவா நீங்க வாழ்ந்ததை நாங்க வந்து பார்த்தோம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அப்பா தான் மறுபடியும் வராரு ஸ்கிரீன்ல அப்படின்றத அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நாங்க பார்த்தோம் ஏன்னா அந்த படத்துல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஒரு போட்டோகிராஃபரா உண்மையிலேயே வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுடைய லைஃப்லயுமே நடந்தது சார் நிறைய எனக்குன்னு இல்லை எல்லா போட்டோகிராஃபருக்குமே நடக்கும் இந்த கல்யாண கல்யாணம் வீட்டுல வந்து சாப்பிடும்போது போது எழுப்புனதுலாம் எனக்கு நடந்திருக்கு இன்னும் சொல்ல வந்து இந்த பொது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து அந்த ஃபோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் கொடுத்து அதில் வர லாபத்தை எடுத்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இருக்கும்போது அந்த பார்ட்டி வந்து நல்ல மனிதனாக இருந்தால் தான் கரெக்டான பணத்தை கொடுப்பான் ஒரு பத்தாயிரம் ரூபா பேசியிருக்கோம் அப்படின்னா ஆல்பம்லாம் நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் பாராட்டுவாங்க நம்ம மைண்ட்லாம் எப்போ பணம் கொடுப்பான்னு இருப்போம் அதை கொடுக்கும்போது ஒரு எட்டாயிரம் ரூபா வச்சுக்க அப்படி கொடுப்பாங்க எப்படி இருக்கும்னா நம்ம அந்த ரெண்டாயிரம் ரூபாய்தான் எய் மணி தான் நம்ம ஆல்பம் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டாயிரூவா அவங்க குறைக்கும் போது அவங்கள்ட்ட நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது ஏன்னா அடுத்தடுத்து ஆர்டர் கொடுப்பாங்களே என்ன அப்படி இப்படி பேசி வேணால் ஒரு ஐநூறுரூவா சேர்த்து வாங்களா அந்த ஆயிரத்தி எண்ணூறுவா தான் தெரியும் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஏன்னா அதை ஒரு 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 பிளான் பண்ணி இந்த இந்த திருமணம் எடுத்து முடித்தா நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அந்த இதில் நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவாங்க நான் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருந்தேன் இன்றைக்கி ரெண்டு நாலு அஞ்சு பாஸ்போர்ட் வந்தால் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஏழு ரூபா வச்சாலும் முப்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தால் குடும்பம் நடத்த முடியும் அப்போ எண்பத்தி அஞ்சு இல்லைனா பத்து ரூபா இருந்தால் அரிசி வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் அந்த அஞ்சு பாஸ்போர்ட் வந்து பெரிய வருமானம் எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ஏழு ரூபா அப்போ அதை கணக்கு பண்ணி தானே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அந்த காலகட்டங்களில் வறுமை துரத்திக்கிட்டே இருந்தது என்ன ஆனால் நோக்கத்திலேருந்து விலகலை வறுமையிலேருந்து விலகக்கூடாது வறுமையில் வறுமைக்கு பயப்படக்கூடாது பயப்படலை நோக்கத்தில் இருந்து விலகலை பேசாமல் எதுக்கு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஊரில் வா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆ சினிமாவில் இருக்கணும் சினிமா நடிகராக வரணும் அதே மாதிரி ஸ்டார் படத்தில் வந்து சினிமாக்குன்னு சில விஷயங்கள் மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்கள் வந்து கூடுதலாக நம்ம வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்காத என்னென்ன விஷயங்களை வந்து அந்த படத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சார் லைஃப் நடந்த விஷயங்கள் கவர் ஆயிடுச்சு ஃபுல்லாக ம் இப்ப நடந்த விஷயங்கள் தான் கவர் ஆயிடுச்சு நான் இந்த இரண்டு லவ்வர்ஸ் மேட்டரெல்லாம் சினிமாவுக்காக இது பண்ணுறது உண்மையிலே நான் காதல் திரும்பினோம் அப்படியே மனைவி நான் காதல் திரும்பினோம் அதில் கூட அந்த அப்பாத்தா கேரக்டர் ஒரு டைலாக் பேசும் நல்லா பார்த்தீங்கன்னா மருமகளே வாடி என்ன என்ன இந்த கிழவி இன்னைக்கு இவ்வளவுதான் பேசுகிறா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவது வாத்தா உன்னைகிட்ட பேசணும் போல இருக்குது வாத்தா அப்படின்னா இதே என் மகன மைக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படியே அந்த டைலாக் சொல்லுவா அது என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவியை சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அந்த விஷயம் அந்த அப்பா தான் கேரக்டர் என்னுடைய அம்மா கேரக்டர் ஓகே இந்த படத்தில் வந்து கவின் அவர் வந்து சின்ன வயசு கேரக்டர் வந்து பாரதியார் வேஷம் இருப்பாங்க லால் சார் இருப்பாங்க அந்த ஃபோட்டோ வந்து இல்லைன்னு ஷேர் பண்ணியிருந்தார் அது வந்து உங்களோட ஃபோட்டோவும் இளனோட ஃபோட்டோவும் வச்சு நீங்கள் சின்ன வயசுல வர ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ரெடி பண்ண ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு அது என்னென்னு ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு எந்த ஒரு மூமெண்ட் அப்படின்ட்டு என்ன காம்படிஷன் அதுக்காக ஸ்கூல் காம்படிஷன் தான் ஓகே ஸ்கூல் காம்படிஷன் தான் அதாவது அவருக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துருவோம் இதில் வந்து நீ என்ன பண்ணுற நான் வீர சிவாஜி பண்ண போறேன்னா அந்த சிவாஜி சார் நடித்த அந்த படத்து டெக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு டைலாக் எனக்கு தான் மனப்படமே தெரியும் நானே எழுதி கொடுத்துருவேன் அதை மனப்படமும் தெரிஞ்சு வச்சு எழுதி கொடுத்துருவேன் இந்த போர்ஷன் மட்டும் நீ பேசினா போதும் அதுக்காக இந்த போர்ஷன் மட்டும் போட்டு காட்டுவேன் ஒன்று நாலு தடவை அஞ்சு தடவை போட்டு காட்டி பாட்டுக்கிட்டேன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை காலையில எழுந்திரிச்சு டெக் ஆன் பண்ணி அவங்க அம்மா எல்லாம் இந்த படத்தில் பார்த்தீங்களா அம்மா ஒரு வேலை இருக்கோம் மீச ஓட்டி இருப்பாரு தூங்கிட்டு இருப்பார் அதே வித தான் நாங்கள் ரெடி பண்ணி அதெல்லாம் பக்கா பண்ணி பண்ணிட்டு ரெடியாக பக்கா போயிடலாமான்னு அப்படி சொல்லுவான் அப்படிமா சரி ஆகி போயிடலாம்னு போயிடும் அங்கே போயிட்டு நான் தான் ஃபோட்டோகிராஃபர் இருப்பேன் இங்கே பார்த்தீங்களா இவர் பாரதி இவர் ஸ்டேஜ் இருக்கும்போது லால் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் இந்த நான் தான் ஃபோட்டோகிராஃபர் இருப்பேன் ஓகே அவங்க டைலாக் மறக்க பார்த்தீங்கன்னா இருந்து லிப்பும் ஒன்று கொடுக்கலாம் அந்த படத்துலேயும் பண்ணியிருப்பாங்க அது அந்த வசனம் பேசுது இதெல்லாம் உண்மை நிகழ்வுகள் இந்த படம் ஜெயிச்சது காரணமாக உண்மையை தான் சொல்லும் உண்மையான கதை அப்படி சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இளன் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் இருந்தீங்க சார் ஆனால் நீங்கள் வர்றதுக்கு வந்து உங்கள் ஊர் மக்கள்லாம் கூடி நின்று ஒரு நாள் கை கைத்தட்டதுதான் காரணமாக என்னுடைய சினிமாவுக்கு பிறகு எனக்கு இயற்கையிலே சினிமாவுக்கு வர ஆர்வம் இருக்குது படிப்பில் நாட்டம் கிடையாது நான் நிறையா பொய் சொல்லி என் அப்பா அம்மா ஏமாத்துறது எனக்கு இப்படி சர்வசாதார விஷயம் ஏன்னா அப்போ இல்லாதவர்கள் நான் ஆறாவது படிக்கும்போது இங்கே படித்தது போதும் நீ வெளியூரில் படித்தா ஹாஸ்டலில் படித்தா பெரிய இருந்துடுவான்னு சொல்லி அப்போ கிராமர் அப்படி தானே பண்ணுவாங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அங்கே வந்து முன்னாடியே இந்த நாட்குறிப்புன்னு ஒரு டைரி கொடுத்துருவாங்க அதில் பார்த்தா என்னென்னக்கெலாம் லீவ் வருதுன்னு இருக்கும் அந்த நாட்டை அந்த நாட்குறிப்பை எடுத்துக்கிட்டு வெள்ளி சனி நாயர் லீவ் வந்துன்னா மூணு நாள் லீவு கிடைக்குது அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கிட்டே ஹாஸ்டல்ல இருந்து ரிலீவ் ஆகிடும் ஊருக்கு போகிறோம் முன்னே வரும்போதே பிளான் பண்ணிடுவோம் ஆறு மூணு என்னுடைய நண்பர் இன்றைக்கும் எனக்கு நண்பராக இருக்கிறார் அதாவது அந்த வயசுலேருந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்பில் இருக்கவர் அவர் என்ன பண்ண அவர் வீட்டில் போய் நான் என்ன செய்வேன்னா அறிவியல் புக் வாங்கணும் சயின்ஸ் புக் வாங்கணும் ஹிஸ்ட்ரி புக் வாங்கணும் வரலாறு புக்கு வாங்கணும் எல்லாமே எப்படி வாங்கணும் பூகோளம் வாங்கணும் இப்படி ஒவ்வொன்றையும் டபர் தமிழ்லேயும் ஆங்கிலத்தில் கலந்து சொல்லி பெருசாக்கிடுவோம் அது ஒரு நூ நூறுரூவாய்க்கு வர்றதா இரநூறுவா ஆக்கிடுவோம் அதை அவங்க வீட்டில் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அப்படியே நேரம் வந்து அவன் சொல்லுவான் என்னடா ஆர்மோ என்னமோ நிறையா புத்தகமெலாம் வாங்கணும்னு சொல்கிறான் என்னென்ன அவன் அதே டைலாக் அங்கே பேசுவான் அறிவியல் வாங்கணும் பேசிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு நாள் பிஃபோராக அங்கே அங்கே போவோம் ஹாஸ்டலுக்கு வந்து நாளைக்கு காலையில் போகலாம் நாங்கள் இன்னைக்கு சாயங்காலம் ரெடி ஆகும் ஏன்னா நாங்கள் மதுரையில் படம் பார்க்கணும் கிராமத்திலேருந்து ஏடா நாளைக்கு தானே போகணும்னா இன்றைக்கி படம் நிறையா படிக்க வேண்டியது இருக்குப்பா போய் இன்றைக்கி நைட்டு படித்தா தான் நாளைக்கு அப்படி சரி சரி போவோம் அப்படி கிளப்பி போட்டுருவாங்க நான் இடு மதுரையில் போய் சினிமா பார்ப்போம் அப்படி போக படத்தில் வசந்த மாளிகை படம் போயிட்டோம் ஆறு மணிக்கு போய் இங்கே நாலு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கு படம் ஃபஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கல ஆனால் படம் பார்க்காம ஹாஸ்டலுக்கு போனவன் திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் அங்கேயே இருந்து இரவு காட்சி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம் இரவு காட்சி பார்த்தோன்னே பன்ன பதினோரு வயசு தானே ஆறு வயசில் தூக்கமெல்லாம் நமக்கு படம் பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் மதுரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போலீஸ் பிடிச்சிப்போம் அந்த போலீஸ் பிடிச்சாங்க நாங்கள் பெட்டியெல்லாம் பாப்பா பார்ப்பாங்க ஹாஸ்டல் பசங்க ஹாஸ்டல் பசங்க எந்த ஹாஸ்டல் பசங்க நாங்கள் திருநகரில் படிக்கிறோம் ஹாஸ்டல் அந்த இப்போ ஸ்கூலுக்கு பேர சொன்னால் எங்கள் ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வரும் இல்லையா தான் சொல்லலை அதே அதே நேரத்தில் அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் அப்போ போயிட்டு வந்தேன் அது பெருமையான விஷயம் அப்போ சொல்லி ஆகணும் இல்லையா அப்போ இது பண்ணும்போது ஒழுங்காக காலையில் எழுந்திரிச்சு போயிடணும் சரி மிரட்டி வச்சுட்டு போயிட்டார் காலை எழுந்திரிச்சு போனோம் அந்த கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தது வாடன் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் வந்து அப்படி வாங்கண்ணே அப்படி அப்படி போனோம்னே எங்கே போனீங்கன்னு ஐயா நான் ஊருக்கு நான் எதாவது பார்த்தீங்களா அப்பா அம்மா இல்லாமல் நான் எப்போ வந்தீங்கண்ணா இப்போ வந்தோம் அப்படி சொல்லும்போது இந்த கண்ணுலேயே பண்ணுகிற எங்கேயோ போயிருக்கான்னு தெரிஞ்சுன்னா ட்ராவரை தர் ட்ராயரை திறந்து அந்த ட்ராவை திறந்து இந்த இல்லை வார் தயர்லேயே வார் மாதிரி அதை எடுத்தாருன்னா அடிக்க போகிறான்னு இருந்தோம் உடனே நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன் அதாவது கடைசி வரைக்கும் நம்ம தான் வந்தோம்னு சொல்லணும் அது அது அந்த பொய்யை கரெக்ட் பண்ணிடணும் இவன் வந்து ரெண்டாவது அடியிலே உண்மையை சொல்லிட்டான்னு ஆறு ரெண்டாவது அடியிலே சொல்லிட்டான் நான் நான் அடிக்காதீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வசந்த சினிமா போகணும் ரெண்டு பேரும் காலையில் டிஃப் சாப்பாடு கிடையாது ஒட்டி போட வச்சுருந்தாங்க அப்படி எழுத்துக்கு ஒரு பார்த்து அந்த ஹாஸ்டல் அனுபவம் எட்டாவது படிக்கும் போது நான் நான் நல்லா தெரியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்போ என்ன பண்ணுறது ஃபெயில் ஆயிரு தெரிஞ்சு எதுக்கு படிக்கணும் சினிமா பார்ப்போம் அப்புறம் நாகேஷ் படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரில் ஏழு நாள் பரிச்சு இல்லையா ஏழு நாள் ஏழு படம் பார்த்தேன் ஒரே படத்தை ஏழு தடவை பார்த்தேன் சார் வீட்டில் வீட்டில் சார் அப்புறம் எதுவும் சொல்லையா அவங்களுக்கு தான் தெரியாதப்பா நான் ஹாஸ்டலில் இருக்கேன் அந்த மாங்கே படிச்சுட்டுருக்கேன் நினச்சிட்டு இருப்பாங்க தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் எத்தனை தடவை

அது அவர் சாதனை இது அது ஒரு சாதனை மூணு நாள் ஒரு மனுஷன் இறங்காமல் சைக்கிள்லேருந்து சைக்கிள்லேயே எப்படியா அவனால் சுற்ற முடியுதுன்னு மற்ற கிராமங்களில் இருக்கவங்கலாம் வந்து பார்க்க வருவாங்க அவங்கள சும்மா வேறு சைக்கிள் சுற்றுறதை எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறக்க ஒரு ஆடும் பெண்ணும் ஆடுவாங்க ரெக்கார்ட் டான்ஸ் ரெக்கார்டை போட்டுவிட்டு ஆடுவாங்க அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாடல் எம்ஜிஆர் பாடல் போட்டு ஆடுறாங்கன்னா எம்ஜிஆர் இப்படி கை தூக்குனாங்கன்னா அவங்க அப்படி கை தூக்கலைன்னா எனக்கு உடனே ஃபீலிங் வரும் இந்த பாடுக்கு எம்ஜிஆர் இப்படி தூக்கு வர இவன்னா இப்படி கை கட்டுறான் தப்பு தப்பா ஆடுறான்னு சொல்லிருந்தேன் இந்த கூட இந்த நண்பர்கள் என்ன அப்ப நீ போய் ஆடுன்னு தள்ளி விட்டானுங்க உள்ளார உள்ள விட்டாங்க உள்ள விட்டாங்க இப்ப களம் இறங்கி வடிவேல் சார் பண்ணி பாத்துருக்கீங்களா மாடு பிடிக்க உள்ள விடுவாங்க உள்ள விட்டுவாங்க அது மாதிரி எனக்கு தள்ளி விட்டுருவானுங்க உள்ள போனவொடனே இப்ப நான் முடியாதுன்னு வந்தா எனக்கு அசிங்கம் முடியாதுன்னு வந்தா அசிங்கம் அவ்வளவு வாய்ப்பு பேசணும் உடனே நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பேண்ட்டு அப்போ எங்கெல்லாம் ஆஃப் கால்ட்டை வச்சு தான் பக்கத்து கரண்ட்டை போய் பேண்ட்டு வாங்கி அந்த பேண்ட்டை போட அவன் பெருசாக இருக்கும் இல்லையா அருணா கயிறு இல்லை அந்த கயிறில் போட்டு கட்டி பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்து பவுடர்லாம் போட்டு வந்து போட்டு துப்பி இதெல்லாம் வச்சுட்டு வந்து இன்னும் நினைவு இருக்குது பாடும் நான் தென்றல் காட்டு அந்த பாட்டு காடனேன் ஓருக்கு அப்படி ஆடிட்டு இருக்கும்போது கிராமங்களில் வந்து உறவுகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாமன் மச்சான்லாம் என்ன கேள்வி பண்ணுற மாதிரி வாழைப்பழத்தில் மாலை கட்டி போடுவானுங்க முறுக்கில் மாலை கட்டி போடுவானுங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது தான் பட் அப்படி செயல்பாடு அதெல்லாம் ஏலம் போடுவானுங்க அந்த கடைசி இந்த அந்த ஏலம் போடுறானுங்க இல்லையா அது ஒரு நாறுரூவா முறுக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு கூட ஏலம் போயிடும் ஒருத்தர் ஒரு ரூபான்னு கேட்டுப்பான் ஒருத்தர் ரெண்டுருவான்னு அந்த ஒரு ரூபா கேட்டேன் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு ஒதுங்கிடணும் இந்த ரெண்டு ரூபா கரெக்டாக போய்டும் இப்படி மாறிப்போ பத்து ரூபா கலெக்ஷன் ஆகும் அப்போ அவங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்குது இல்லையா இப்படி போயிட்டுருக்கும்போது யாரோ ஒரு பெரியவர் போயிட்டு என்னையா இங்கே கட்டில் படுத்துக்கிட்டு இருக்க அங்கே உன் மகன் ஆடுறான் ஆட்டம் பாரு ஒரே கைதட்டி சிரிக்குதுன்னு சொன்னது சொல்லிட்டார் அது எங்கள் அப்பாவுக்கு அவமானமாக பட்டிருக்கு அந்த நேரத்தில் ஒரே கைதட்டி சிரிக்குதுன்னா மகிழ்ச்சியை தான் பயிர்ந்தார் அவர் போய் எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு எப்படி போயிடுச்சு ஊரே கைதட்டி என் ஏமே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு எங்கள் அப்பா வந்து கம்பெடுத்திட்டு அடிக்க வந்திருக்காரு அடிக்க வந்த இடத்துல தான் இந்த பயங்கரமாக கைதட்டலும் பாராட்டுதலும் பார்த்த உடனே பக்கத்தில் இப்படி இவர் வந்து நின்று மறைஞ்சிருந்து தான் எங்கள் அப்பா பார்க்குறாரு நேராக வந்து பார்க்காம அறிஞ்சு பார்க்கும்போது இப்படி பார்த்தேன் சொல்லிட்டான் பார்த்தியா என்ன மாதிரி உன் மையன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு நான் வந்ததை என் மையன்ட்ட சொல்லிடாத நான் இப்படியே போயிடுறேன் நல்லா ஆடட்டு போயிட்டார் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒருத்தர் சொன்ன மாப்பிள்ள இன்னைக்கு உங்கள் அப்பா வெளுத்து வாங்கியிருப்பாருன்னு நீ நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அப்பா தான் வீட்டில் தூங்குறாரு யார் சொன்னால் பெரிய கொம்படுத்துட்டு வந்தார் என் கைதட்ட பார்த்து போயிட்டார் இப்படினா அப்புறம் எனக்கு ஒரு பயத்தோடு தான் வீட்டுக்கு போனேன் எங்கள் அப்பா அதை பற்றி கேட்டுக்கவே இல்லை காலையில் சார் ராஜாராணி ரொம்ப வருஷம் கழித்து நடிகராக நீங்கள் எதை நோக்கி வந்தீங்களோ அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு அதன் பிறகு அதுக்கு மாதிரியான வாய்ப்புகளே வந்து வந்துச்சு ஓகே சார் சார் ராஜாரணி இவ்வளோ முக்கியமான படம் சார் உங்கள் ராஜாராணி எனக்கு மிகப்பெரிய முக்கியமான படம் அவருக்கு ட்ரீ தம்பி என்று கொடுக்கும்போதே நாசர் சார் கேரக்டர் அதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதை என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் தர்மம் அதில் நான் டிராஃபிக் போலீஸார் நடிச்சிருந்தேன் இப்போ மண்டல எடுத்தார்ல அஸ்வின் மடராஷ் மண் அவர் தான் இயக்குனர் அந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த நேஷ்னல் அவார்டு வாங்குச்சி அதை போய் பாக்கியராஜுன்னு ரெமோ டைரக்டர் பாக்கியராஜ் அவர் போய் அட்டிகிட்ட காட்டியிருக்கார் இந்த ஷார்ட் ஃபிலிம் பாரு அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நடிச்சு இவரே கூட்டிகிட்டு வா நம்ம இந்த நாசர் கேட்டருக்கு இவரை போடுவோம் அப்படின்னு கூட்டி போய் சொல்லும் போது நான் சொன்னேன் என்ன பெரிய அவ்வளோ பெரிய கேட்டால் நாசர் சார் பண்ணுறதை நான் பண்ண முடியுமான்னா இல்லை நீங்கள் பண்ணலானே பண்ணுங்கண்ணே அட்லீஸ்ட் இது அசால் சொல்லி சொல்லும்போது அண்ணே இது நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் எனக்கு நம்பி இருக்குண்ணே நீ பண்ணுங்கண்ணே நல்லா பண்ணலாம் தாராளம் பண்ணுங்கண்ணே நீ பயப்படாங்கண்ணே அப்படி இப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா அப்படி பண்ணி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த ஏ டைலாக்கை வந்து நான் ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு நடத்துனாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போய் பண்ணேன் நான் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்றதுக்கு என்ன சோதனை நடந்ததுங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ கல்யாண ஃபோட்டோகிராஃபர் ஒரு திருமணத்தை ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டேன் இங்கே படம் ஷூட்டிங் வச்சுட்டாங்க நான் ஷூட்டிங் நினைக்கிறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கில் முடிஞ்சிடும் நான் ஆறு மணிக்கு மேலே நம்ம ரிசப்ஷன் போய் அட்டென்ட் பண்ணிடலாங்கிற இடத்துல இருந்தாலும் ஒரு அஸ்டாண்டை வச்சு எடுக்க சொல்லிடலான்ட்டு நான் இங்கே ஷூட்டிங் வந்துட்டேன் என்னுடைய சீன் எடுக்கிறதே நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எடுக்கிறேன் அன்னைக்கு நைட் அங்கே ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும் ஸோ ஒரு அஸ்டாண்டு போட்டாச்சும் நோ ப்ராப்ளம் நான் அவ அந்தம்மா நம்ப அந்த ஃபோ கல்யாணம் ஆர்டர் கொடுத்தவங்க நம்பணும்போது இருக்க இந்த கெட்ட கழிக்காமல் அந்த பட்டை அடித்தது அந்த மேக்கப் கலைக்காமல் யூனிஃபார்ம் மாற்றிக்கிட்டு நேரம் நைட்டு ரெண்டு மணிக்கு அங்கே போகிறேன் அந்த திருமண மண்டபத்துக்கு அவங்க அவங்க நம்பணும் இல்லை அப்போ சொன்ன இந்த மாதிரி ஷூட்டிங் லேட்டாகிடுச்சு பார்க்கலப்பா உங்கள் தம்பி கூட நல்லா எடுத்தார் சொன்னாங்க இப்போ அந்த தம்பி இருக்கார் பார்த்தீங்களா அவர் பேர் செல்வம் தம்பி கரியில் ஸ்டுடியோ வச்சுருக்காரு அவரை போய் நீ போய் படுத்துக்கோ நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா அவன் படம் எடுத்துகிட்டு இருக்கு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவருடைய தம்பி இறந்து போயிடாரு அவனுடைய தம்பி இறந்து போயிடாரு அந்த ஃபோட்டோகிராஃபருடைய தம்பி இது அவருக்கு தெரியாமே அவர் படம் எடுத்துட்டுருக்கார் ஓகே அவர் இப்போ அவரை படுக்க சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கிட்டு நான் எழுது காலையில் முடிச்சுட்டு எங்கடா என் தம்பி எங்கடா இருக்க அப்படின்ட்டு அப்போ ஃபோனில் தம்பி எங்கடா இருக்கேனா அவன் அழுகுறேன் என்னடா அழுகுறேன்னா என்ன என் நைட்டு என் தம்பி இறந்துட்டானே இது தெரியாமல் நான் உங்களுக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி அவனுக்கு முதல் நாள் இரவு கிடச்சிருந்தால் நான் ராஜாரணியில் அரணியில் நடிச்சிருக்க முடியாது இன்னைக்கு நடிகன் வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது இவ்வளவு பெரிய சோதனையில இருந்து என்னை கடவுள் காப்பாத்தி நடிகனா உட்கார் வச்சிருக்காரு இந்த சோதனையை நான் சந்திச்சிருக்கேன் ஓகே சார் இப்ப வந்து ராஜா படம் வந்து உங்களுக்கு இவ்ளோ பெரிய அறிமுகத்தை குடுத்து இருந்தா கூட நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் தான் இந்த ஒரு அறிமுகம் கிடைச்சுது அப்படி இருக்கும்போது முதல் படம் வாய்ப்பு கிடைச்சது இல்ல இருவத்தி மூணு இருவத்தி நாலு வயது ஐம்பத்தி நாலு வயதுல ராஜா அந்த முதல் பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு பிறகுதான் ராஜா ராணி அதுக்கு முன்னாடி செண்பகமே சென்பகம்னு ஒரு திரைப்படம் ராமராஜன் உதவியாளர் அப்ப நான் என்னை விட்டுட்டு அவர் இங்கே வந்துட்டாரு வேலூர்ல ஷூட்டிங் அப்போ வந்து என்ன நடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும்போது அந்த அதுல அசோசியேட் டைரக்டர் மணியண்ணன் கங்கையா மரனுடைய உறவுக்காரர் அவர்கிட்ட ஆனால் இது ஏதாவது ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லாரு ஒரு பட படத்துக்கே ஒரு முக்கியமான கேட்டார் ஜோசியர் கேரக்டர் தான் உனக்கு கொடுக்கணும் ஆனால் அதை கொடுக்கணே டேய் பெரிய கேரக்டரா அந்த அந்த ஜோசியர் கேரக்டர் வச்சு தான் படமே போயிட்டு இருக்குடா அதுக்கு வேற ஒரு சக்தி வேணும் ஒரு ஆர்டிஸ்ட் பேசி முடிச்சு முடிவு பண்ணாங்க அப்படின்னு அவன் என்ன வேணா அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது சொன்ன மறுநாள் என்ன நடந்துக்கலாம் இதை கங்கிட்ட போய் சொல்லியிருப்பார் போருக்கு வேறு இந்த மாதிரி கேட்குறா கிண்டல் பண்ணியிருக்காங்க அவன் என்ன கிண்டல் பண்ணுறக்கெண்டாமே நிவாஸ் கேமராமேனுக்கு எங்கே மாணவுன்னா மேக்கப் மேன் வா கூட்டு இவனுக்கு வந்து அந்த ஜோசியர் கட்டப் ஓல்டு கெட்டப் போட்டு கூட்டி ஆடாங்க இப்போ வந்து எனக்கு அந்த கேரக்டர் கிடச்சிருச்சுங்கிற ஃபீல் என்ன மேக்கப் போடுறாங்களே மேக்கப் போட்டு காந்தி கண்ணாடி அந்த வயசான உடைய விக்கு சொன்ன போய் எல்லாம் கொடுத்தது ஜோசியர் கேரக்டர் எல்லாம் கொடுத்தோன்னு போட்டு வந்து பாத அப்படியே பார்த்தா இருக்கா நிவாஸ் பார்த்தா சிரிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்கண்ணா நம்ம ஓகே ஆகிட்டவனு சிரிக்கிறாங்களா நம்ம கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களா தெரியல நம்மள வரைக்கும் வாழ்க்கையில் முதல் முதல்ல ஒரு கெட்டப் போட்டு வந்து நிற்கிறோம் அப்படின்னு ஓகே ஆச்சு இப்போ நைட் அவர்கிட்ட போய் சொன்னேன் அண்ணே இந்த டைலாக் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோண்ணே காலையில் டேக் அப்படியே போவேண்ணே டே அவனுங்க பொழுது போகாமல் உனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிண்டல் பண்ணாங்கடா நீ நிஜம்னு நினச்சிட்டு வரேன்னு அவர் சொல்கிறார் இல்லைண்ணே இருந்தால் நாளைக்கு நானே நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் டைலாக் கொடுத்து கொடுங்க வட ஒரு பீர் வாங்கிட்டு வட அப்படின்னாரு பீர் பன்னெண்டு ரூபா பேட்டா பத்து ரூபா நான் பேட்டா எனக்கு பீடி சிகரெட்டு காபி டீ பழக்கம் இல்லை சினிமா கம்பெனியில் அந்த காபி டீ எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு பழக்கம் இல்லை இந்த பத்து ரூபாயா சேர்த்து வச்சு ஒரு ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கேன் நான் கையில் ஓ அது போன நான் பழக்காரன்ல ஆமாம் ஒன்று அதனால ஒரு பீர் தானே கேட்டார் நம்ம ரெண்டு பீர் வாங்கிட்டு போவோம் நீங்கள் அவர் இறந்துட்டார் தைரியமாக சொல்லலாம் ரெண்டு பீர் வாங்கிட்டு வந்து பிடிப்பே வச்சு நின்றுனா அவர் டேய் நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா அப்படின்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது டைலாக் பேப்பர் கொடுக்குறீங்கன்னு அங்கே டைலாக் பேப்பர் கொடுத்துட்டாரு நான் உண்மையிலேயே நைட்டு பூரா தூங்கவே இல்லைங்க தம்பி அதை மனப்பாடம் பண்ணி பக்காவாக வச்சுக்கிட்டேன் ராமராஜன் கூட நடிக்கிறோம் அதுலேயும் அவர் போட வாடான்லாம் சொல்லணும் அந்த டைலாக்லாம் தைரியமாக நம்ம சொல்லுவோம் போயிட்டேன் இப்போ அந்த கேரக்டர் வந்துடக்கூடாது இல்லை ஒரிஜினல் கேரக்டர் கடவுளெல்லாம் நான் சாமியை கும்பிடாதெல்லாம் பயங்கர காமியும் கும்பிட்டேன் எந்த கடவுளையும் கும்பிட்டேன் அவன் வந்துடக்கூடாது இந்த கடவுள் கிடையாது ஆறு மணிக்கு காலையில் வரல ஒன்பது மணி டிஃபனுக்கு வரல பத்து மணியில் பதினோரு ஆச்சு வரல வரலா அவர்ட்ட போய் சனே பிரேக் விட போகிறாங்க ஒரு மணிக்கு ப்ரேக் விட போகிறாங்க இது வரைக்கும் சக்திகள் வரல நான் தானே என்ன ஏன் அவன் வந்தவன் ஹோட்டல்ல ஏறு குளிச்சு கிழிச்சிட்டு ஒரேதான் லஞ்சு முடிச்சிட்டு வரலாம்ல அப்படின்றார் அவர் இப்போ இன்னும் பயம் அதிகமாகுது வரக்கூடாது வரக்கூடாது கரெக்டாக ரெண்டு மணிக்கு பேக் முடி இது பிரேக் முடிஞ்சு அடுத்து சார் பாண்டியனை ரெடி பண்ணுன்னு ஒரு குரல் கேட்டுச்சு தப்பிச்சோம்டா நான் போனேன் ஒரே டக் டக்கு டக்கு அடிச்சேன் அடித்தேன் அந்த ஜோசியர் கேரக்டர் ஏன்னா நமக்கு தான் மனப்படமே தெரியல பயங்கரமாக கைதட்டில் அடித்தாங்க அப்போ வந்து மேகசின் ஃபிலிம் தானே ஃபார்ட்டி ஃபீட் இருக்குது மேகசின் மாற்ற அப்படின்னு கேமராமேன் சொல்றாரு நான் விட்டு போய் ஆனே ஃபார்ட்டி ஃபீட்டில் அந்த டேலர் பேசி முடிச்சுடுவேனே அப்படிங்கிறேன் அவருக்கு டேய் ஒரு ஃபுல் கேன் மாட்டி உடனே நடிக்க வைக்கணும் அப்போ தான் தெரியும் நீ ஃபார்ட்டி ஃபீட்டில் அடித்து முடிச்சுடுவோ அவ்வளோ பெரிய நடிக்கணும் அப்படி கிண்டல் பண்ணுறாரு நடிச்சிருவேனே அப்படிங்கிறேன் ஏன்னா இவ்வளோ முடிச்சிட்டோம் அந்த டைலாக் தான் இதுக்கே ஃபுல்லியும் புதுசா மாதிரி அப்படின்னு அது நடிச்சு வந்தா இதுல என்னன்னா ஊருக்கு எல்லாம் கடிதம் நான் நரிக்குடி ஜோசியரா நடிச்சிருக்கேன் எங்க கிராமத்து பக்கத்துல நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு எங்க கிராமத்துக்காரங்க நீ என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பேர சொல்லாம பக்கத்து ஊர் ஜோசியாரா எதுக்கு சினிமா சினிமால கிராமத்துல பாருங்க நீ நடிச்சது தப்பு இல்லையா நீ நம்ம ஊர் பேர தானே சொல்லியிருக்கணும் நீ நரிக்குடி ஜோசிய அந்த ஊர் பேரை சொல்லியிருக்கிய அப்ப நம்ம ஊருக்கு என்ன பெருமை என்ன தான் நீ சினிமாவில் நடிச்சு எப்போ அப்படின் தாங்க அது என்ன இன்னொரு என்ன அடையாளம் தெரியல அதில் லீன் விக்கு அடையாளம் தெரியல எனக்கே நான் பார்த்தா என் பல்லு வச்சுதான் அடையாளம் காண முடியும் நான் தான் நான் தான் போடா ஒரு வயசானவர் வந்தார் நீ இல்லடாட்டாங்க அப்போ வயசுக்கு ஓல்டு கட் பொண்ணு தப்பு நம்ம நடித்தவன்னு கூட நம்ம மடிக்கிறாங்க அப்படின்னு டப்பிங் வேற ஆள் அப்படிலாம் நான் டப்பிங் பேச அந்த அனுபவம் பெரிய மறக்க முடியாத அனுபவம் ஆனா சார் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த ஆர்டிஸ்ட வர விடாமலே சார் பயங்கரமா அப்படியே அப்பா இத்தனை நான் சாமியை கும்பிட்டேன் எல்லா சாமிக்கும் டீல் தான் விட்டுருக்கேன் ஆமா சிறப்பு சார் ஆமா இப்போ நடிகரா என்னென்ன படங்கள் போயிட்டு இருக்கு சார் அடுத்து இப்போ இந்தியன் டூன்ல வந்து எனக்கு சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த அந்த நிகழ்வே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா அனிதின்னு ஒரு ஷார்ட் பிலிம் நான் நடிச்சேன் ரொம்ப இந்த நீட்ல அடித்தான் ஒரு பொண்ணு இறந்து போனேன் இல்லையா அவ்வளவு பத்திய கதை அதை நடிச்ச நிறைய அவார்டெல்லாம் வின் பண்ணிட்டு வந்துச்சு இந்த பைய தம்பி போய் சங்கர் சாட்டை அஸ்டாண்டாக சேர்கிறதுக்காக இந்த படத்தை போட்டு காட்டியிருக்கான் இந்த மாதிரி நான் ஒரு சா அவர் லேலா காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த பையன் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் இதை பாருங்க நான் பார்த்துட்டு அவனை அஸ்டாண்டாகவும் சேர்த்துக்கிட்டு இதில் நடிச்சிருக்கா இதே அலை கூட்டி ஆடிட்டார் ராஜமுந்திரியிலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு போய் இறங்கணுன்னே போனோன்னே சங்கர் சாட்டை போய் சொன்னேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா நான் உங்கள் முதல் படத்தில் அஸ்டண்டாக வேலை பார்த்தேன்னே அவர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன் என்ன சொல்கிறீங்க சிவில் சர்வீஸ் சார் ஜென்டில் இருக்கும்போது நான் தான் அஸ்டண்ட்டு உங்கள் படத்தில் இந்த சீன்லாம் நான் தான் வந்து எடுத்தேன்னா அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார் அந்த பையனால் அந்த உணர்வு கிடைச்சது பார்த்துக்கலாம் சங்கர் சார் மீட் பண்ணவே முடியாதுங்கிற பொசிஷனுக்கு அவர் உயர்வை போயிட்டாலும் அவரே என்னை கூப்பிட்டு வர சொல்லி அதை நடிக்க வச்சார் அது எனக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு இது இப்போ இந்தியன் டூவில் நான் நடிச்சிருக்கேன் அதில்லாம் கிரிமினல் ஒரு படம் சத்யா சரத் சார் நடிச்சிருக்கேன் மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதெல்லாம் பேர் வைக்கப்படாத ரெண்டு மூணு படங்கள் ஆரியன் ஒரு படம் விஷ்ணுஷல் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கேன் இன்னும் ரெண்டு படங்கள் ஆயிருக்கேன் வாய்ப்புகள் வந்து வரும் கம்பிகை தான் இப்போ கூட திருச்சிக்கு பக்கத்தில் அரியலூர்னு ஒரு ஊர் அங்கே சூட் போயிட்டு இருந்தேன் ஒருத்தர் ரொம்ப நேரம் என்னை பார்த்துட்டு இருந்தார் அவர் கேமராமேன் சொன்னார் அண்ணே ராஜா ராணி அப்போ ராஜா எழுபது நாள் ஓடிட்டுருக்கு ராஜா ரானி படம் பார்த்து பாரம்பருக்கு உங்களையே பார்க்குறோன்னே என்ன நடிகனா ஒருத்தர் பார்க்குறானே எப்படி இருக்கும் நான் உடனே அவன் பார்க்குற மாதிரி கொஞ்சம் திரும்பி அவன் பார்வைக்கு நம்ம நல்லா தெரியும் நல்லா பார்க்குறது இப்படி போஸ் கொடுத்துட்டு அடி இங்கே ஊரில் பேசுறது அவனை பார்க்கறது இது பண்ணிக்கிறது எனக்கு அதில் ஒரு பெருமை கிடைச்சிது எனக்கு என்னென்னா நம்மளை நடிகனா பார்த்து ஒருத்தன் திரையில பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கிறாங்க அவன் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ரியாக்ஷன் மாறி என்ன பண்ணா நீ எல்லாம் லவ் பண்ணியிருக்கியா லவ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படி பேசிட்டான் அது அடிக்க வர மாதிரி அடிக்க வர மாதிரி பேசிட்டான் அப்புறம் எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி இது பண்ணவுன்னா அப்புறம் தான் நான் லவ் மேரேஜ் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுவேன் நான் தான் லவ் மேரேஜ் தவிர கடத்தில் டைரக்டர் எழுதினாரு நான் அப்படி நடித்தேன் அப்படி இப்படி சொல்லி அப்புறமா எங்கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போனான் இது வந்து மறக்க முடியாது எங்க வந்து ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி முடிவு சார் என்னன்னா நீங்க அந்த ஒரு படத்தினுடைய தலைப்புக்கு எழுத்துக்கு படம் பார்த்தேன்னு சொன்னீங்க இப்ப ஸ்டாருக்கு எத்தனை சார் நாலு அஞ்சு தடவை பாத்துட்டீங்களா இல்ல அஞ்சு தடவை அது காசு கொடுத்து பார்த்ததுதான் இருபத்தஞ்சு விசா கொடுத்து பார்த்தது பெருமை இப்ப என்னை ஓசியா கூட்டு போய் தேட்டர்ல காட்டுறாங்கல்ல அது இல்ல இப்ப நான் மதுரை சுட்டி போயிருந்தேன் மேலூர்ல வந்து ஒரு தியேட்டர் அங்கதான் அண்ணா ராமராஜன் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த தேட்டரில் படம் பார்க்கணும் போய் இப்போ தேட்டருக்கு போனேன் உடனே அவர் அங்கே ஊரில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு போனோன்னே எனக்கு எல்லாம் பொருத்தி கூட்டி போனாங்க அந்த தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு என்னென்ன எனக்கு வந்து ராமராஜனை வேலை பார்த்த தேட்டரில் என் பையன் படம் போடுது ஏன்னா நான் ராமராஜன் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் ஓ அவர் கிட்டத்த பதினஞ்சு வருஷம் நான் அவர் குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பெண் திருமணம் வரைக்கும் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் அண்ணி நான் எங்கள் எங்கள் பசங்கள் எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்தேன் அவங்க தான் கூடுவாங்க அண்ணியை என் பசங்க அதனால அங்கே அதை பகன்னு போய் அந்த தேட்டரில் பார்த்துட்டு இருந்தேன் அது மாதிரி இப்போ அந்த அங்கே பா அங்கே போய் நம்மளை யாருன்னு தெரியாது இல்லையா இப்போ நடிகர்னால தெரியுது அவங்க பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வந்து வெளியே ஒரு சில்பி எடுக்கும்போது அது பையன் படத்துக்கு போயிட்டு நம்ம சில்பி எடுத்துகிட்டு வரணும் ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஒரு இன்டர்வியூ எடுத்த மாதிரியே தெரியல ஒரு ரெண்டு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு உங்ககிட்ட பேசினதுல அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு சார் கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் நன்றி அதே நேரத்தில் டிவி நேயர்களுக்கும் என்னை முதல் முறையாக டிவியில் இந்த பேட்டியில் என்னை அழைத்ததற்காகவும் என்னுடைய மகனுடைய திரைப்படத்தை பற்றி பேசியதற்காகவும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவையான சம்பவங்களை எடுத்து கூறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி வணக்கம்